ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலட்சுமி பிளாக்ஸ். நான் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய நைட் ரொட்டீன், நான் என்னெல்லாம் சமைக்கிறேன், எப்படி என்னோடய கிச்சன் க்ளீன் பண்ணுறேன், எல்லாமே உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு நான் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து கோதுமை மாவை நான் அப்படியே வச்சுக்க போகிறதில்ல. அதே மாதிரி பன்னீர் வாங்கியிருந்தேன், பன்னீர் க்யூப்ஸையும் வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஜிப்லாக் கவர் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பேக்கோடையே வைக்கிறது வந்து ஹைஜீன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் தீந்திருந்தது, ஸோ மஞ்சள் தூள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மஞ்சள் தூள் வந்ததும் அதையும் உடனே வந்து பிரித்து பாக்ஸில் போட்டுட்டு அதையும் எடுத்து வச்சிடுறேன். அதே மாதிரி கோதுமை மாவுலாம் நீங்கள் வந்து அதே பேக்கோட யூஸ் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண மறந்துடுவோம், இல்லை ஏதாவது கையிலே சுற்றி வைப்போம், அதனால் நிறைய வண்டு பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கோதுமை மாவையும் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் உள்ளே விட்டு எடுத்தீங்கனாலே போதும். அதே பேக்கெட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது சேஃப் கிடையாது, வண்டு வந்துடும் சீக்கிரத்துலேயே. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்காக, ஸோ அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் தீர்ந்துச்சு, ஸோ அதே கொத்தமல்லியும் எடுத்து அதே பேக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கருகுனதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து பேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் க்ளீனாக இருக்குது, க்ளீனாக இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு சுத்தமாக இல்லைனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து கருகிற மாதிரியோ இந்த மாதிரி அழுகிற மாதிரி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த பாக்ஸ்லேயே வைக்க வைக்க ஹைஜீன் கிடையாது நமக்கு. ஸோ அதே மாதிரி வேஸ்ட்டாக இருந்த டிஷ்யூ பேப்பர்ஸை வச்சு எல்லா இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாஷ்ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டு நம்ம புதுசாக கொத்தமல்லியை வந்து அதில் வைக்கலாம். கொத்தமல்லியை வந்து ரெண்டு பேட்சாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ரெண்டு பேட்ச் அந்த காம்பையும் தண்டு பகுதியும் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு பேட்ச் மட்டும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். முன்னோன்னு அடியில் வச்சு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து எப்படியும் கொத்தமல்லியை சாப் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு பேட்ச் மட்டும் இந்த மாதிரி சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய டிஷ்யூ பேப்பர் தீர்ந்துருந்தது, ஸோ புதுசு வாங்கியிருந்தேன். அதே வந்து இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா எல்லா டிஷ்யூ பேப்பரும் அழுக்காகும். ஸோ தட் நான் வந்து இப்படி நடுவில் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு குப்பை எல்லாமே இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தோம் கவர்ஸ் எல்லாத்தையும், அது எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் க்ளீனும் பண்ணிக்கிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இடம் க்ளீனாக தான் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிட்ருக்கேன். அதே டைம் வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு நாலு பூரி இருந்தால் எங்களுக்கு ஓகே. ஸோ அதனால் ஒரே ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எண்ணெய் லைட்டாக விட்டுட்டு சால்ட்டு போட்டு தண்ணியும் ஆட் பண்ணி நான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து பிசைஞ்சு வச்சிட்ருக்கேன். இப்போ பிசைஞ்சாச்சு, லைட்டாக அது மேலே ஆயில் மட்டும் வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத் மாதிரி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் போகும். நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அது எல்லாமே நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே சமயம் எனக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் பாத்திரமும் கூடிருச்சு. ஸோ வந்து அந்த சைட் பை சைட் நான் பாத்திரமும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். குப்பிட்டு இடையில வந்து அந்த மெஷரிங் கப்ஸ் எடுத்து விளையாடிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி நான் பாத்திரமும் சைட் பை சைடு விளக்கிட்டுருக்கேன். அதே சமயம் உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது. மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ உருளைக்கிழங்கு வெந்த உடனே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, கூப்பிட்டு பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். நான் பாத்திரம் விளக்குறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு ஆடியோ இதை கேட்டுகிட்டே வந்து வேலை செய்வேன். ஸோ வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. நான் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்கையும் ஒரு வாஷ் பண்ணி விட்டுருவேன். உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கு இல்லையா, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு டிப்ஸும் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கும் மசிச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி தேவையான திங்ஸும் எடுத்து வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ கடாயில் வந்து எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் எண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு கடுகு போடுறேன். கடுகு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அப்படியே தாளித்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையெல்லாம் நல்லாவே வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப மஞ்சள்தூள் போட வேண்டாம், லைட்டாக மஞ்சள்தூள் போட்டாலே போதும். ஸோ மஞ்சள்தூள் போட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி விட்டு அதை வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மசியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, முழுசு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப மசிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அதை வந்து கொதிக்க விட்டுருங்க. சால்ட்டு கடைசியாக போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு உப்பு போதுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்ருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு அது ஓகேன்ற, நிறைய உப்பு இருந்தால் தான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து அது கறிக்கணும், உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இது கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மாவு வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இதை பண்ணி வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்சுப்பேன். ஷேப்பாக ஒரே ஷேப்பாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை பால்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பூரி பண்ண போகிறேன். பூரிக்கு மட்டும் எனக்கு ஷேப்பாக இருக்கணும் மாவு. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஷேப்புக்கு வந்து ஏதாவது ஒரு மூடி, டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதேமாதிரி சப்பாத்தி நம்ம இப்போ செய்கிற மாதிரி இதை வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைய தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஹார்டாக ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு பூரிக்கு வந்து இதை எல்லாத்தையும் வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு, ரொம்ப ஹார்டாக இருக்க, ஹார்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ மீன் ரொம்ப மெல்லீஸாக இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து ஷேப்புக்கு இந்த மூடி வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து நிறையா சாப்பிட முடியாது அப்படின்றவங்க இந்த குட்டி குட்டியாக 2-3 சாப்பிட்டாலே போதும். அதே மாதிரி பூரி வந்து ஆயில் ஐட்டம், அதுவும் நைட் நேரத்தில் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாகவே செஞ்சுக்கிறேன். குப்பிட்டக்கும் பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு ஷேப்புக்கு அதையும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் பூரியை. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் பூரி இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும். உங்களுக்கு பூரி உப்பெல்லாம் வரலைன்னா லைட்டாக அந்த ஆயிலே வந்து எடுத்து எடுத்து விடுங்க. இந்தளவுக்கு கலர் மாறினோடனே எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா கருகிரும். ஸோ அதனால் இந்தளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குட்டி குட்டியாக அந்த பூரியை எடுத்துக்கலாம். அந்த கரண்டி அளவு தான் இருக்கும் பூரி. ஸோ ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பூரி வந்து ஆயிலேயே ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். எனக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது அதே மாதிரி ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஆயிலெலாம் உறிஞ்சிக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ஆயில் படாது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பூரியெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி, அதுக்கப்புறம் பூரியும் ரெடி. ஸோ வந்துச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க, ஹஸ்பண்டும் தம்பியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் பேட்ச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கணும் இல்லையா, இப்போ செகண்ட் பேட்ச் விளக்க போகிறோம். ஸோ நான் எல்லாமே ஜெல்லு கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ண இறங்கிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி அதெல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி அந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் தூங்க போகிறோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமே உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதாவது ஹாட்டாக ஏதாவது குடிச்சிட்டு நீங்கள் வேலை பாருங்கள். உடனே உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இஞ்சி இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, இஞ்சியை வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து ஹனி ஆட் பண்ணி நான் குடிப்பேன். அது வந்து எனக்கு தொப்பை குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி வந்து இஞ்சி சாறு குடிக்கணும் அப்படின்ட்டு.
அதை குடிக்க குடிக்க எனக்கு வந்து தொப்பையெல்லாம் சுத்தமாக இல்லை. தொப்பை மீன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்தது தான், அது எனக்கு சுத்தமாக இப்போ இல்லை. அதுக்கு காரணமே அந்த இஞ்சி சாறு தான். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது குடிப்பேன், குடித்தாலே கொஞ்சம் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா க்ரீன் டீ கூட இந்த டைமில் குடிக்கலாம். க்ரீன் டீ வந்து நம்ம ஸ்பீடாக நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது வேணும்னா நீங்கள் குடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். சிலருக்கு வந்து சோம்பேறியாக இருக்கும், ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஹாட்டாக ஏதாவது ட்ரிங்க் குடிப்பேன், இல்லைன்னா ஜூஸ் போட்டு நானே குடிச்சுப்பேன். எனக்கு க்ரீன் ஜூஸ் நைட்டில் குடிக்கணும். ஸோ அதையும் நான் குடிச்சிட்டு கூட என் வேலையை பார்ப்பேன். அதேமாதிரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோன்னா கண்டிப்பாக என்னால் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் நான் கையோடு எல்லா வேலையும் பார்த்துருவேன். அதேமாதிரி குழந்தைக்கு நைட்டு பால் காய்ச்சிட்டு தான் நான் தூங்கணும். ஸோ கம்பல்சரி நான் வந்து அது பால் பாத்திரம் கழுவும் போதே வந்து அது காயிற நேரத்தில் நான் இந்த பாத்திரங்களை கழுவிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஐயோ வேலை இருக்கா அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏன்னா குழந்தைக்கு அது காய்ச்சும் போது இதுவும் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு அது பெரிய இதாக தெரியாது, சிரமமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சுட்டு பால் பாத்திரத்துக்கும் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சோம் இல்லையா ஆயிலு, ஸோ அந்த ஆயில் எடுத்து நம்ம பவுலில் போட்டு வச்சிடலாம். நான் வந்து யூஸ்டு ஆயிலுன்னு ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுப்பேன். ஸோ அதில் வந்து அப்படியே வடிகட்டி ஊற்றி வச்சுப்பேன். நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம யூஸ்டு ஆயிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், கடைகளில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் தானே பொரிக்கிறோம், அதை திரும்ப யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ நான் இதை வந்து வெறும் பூரி மட்டும் இது பண்ணுறதுனால எந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ணலையில. ஸோ நான் இதை தனியாக வச்சுருக்கேன். சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் பொரிச்சதுன்னா தனியாக வச்சுருப்பேன், அது ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பேன். இது வந்து ஏதாவது தோசை ஊற்றும் போதோ எதுக்கு வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பூரி மட்டும்தான் பொரித்தோம், எந்த மசாலாவும் இதில் ஆட் ஆகிருக்காது. அதனால் இந்த மாதிரி சும்மா நான் வந்து வடிகட்டி வந்து இதுக்கு வடிகட்ட தேவையில்லை, இருந்தாலும் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எப்போவுமே யூஸ்டு ஆயிலை வந்து அடுத்து எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்றும் தப்பு கிடையாது. தோசைக்கோ வேறு ஏதாவது நீங்கள் பொரிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய லிக்விட் ஃப்ரெஷ்னர் இருக்கு இல்லையா, நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் சொல்யூஷன் நானே ரெடி பண்ணிடுவேன். அதான் வினிகரும் பேக்கிங் சோடாவும் ப்ளஸ் நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஜெல்லும் யூஸ் பண்ணிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். நான் வந்து ரெகுலராக இது க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு வந்து பெரிய ஆயில் ஸ்டெயின்ஸோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ தட் நான் வந்து டக்குன்னு லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணாலே போதும் எனக்கு எல்லா ஸ்டெயின்ஸும் வந்துடும். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்லையும் தேய்ச்சி விட்டுக்கலாம். அதேமாதிரி அடியில் பால் ஏதாவது வந்து கண்டிப்பாக பால் வந்து பொங்கிடும் அந்த மாதிரிலாம் பண்ணும் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். டெய்லி நைட் உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்ப்ரேவை வந்து அடித்து விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா போதும், செம்ம ஃப்ரெஷ் ஆகிடும் நம்மளோட கிச்சனேவும். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி வச்சு தொடச்சாலே போதும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் நான் இதெல்லாம் வச்சு சொல்யூஷன் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது, சுத்தமாக இருக்காது. அதோட என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி வரும் இல்லையா அது வராதுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பூச்சிங்க இருந்தாலே வந்து ரொம்ப அலர்ஜி, பயப்படும். ஸோ அதனாலேயே நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு பல்லி இதெல்லாம் ரொம்ப பயம். பல்லி இருக்க இடத்துக்கு பக்கத்தில் கூட நான் போக மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன். ஸோ அதனாலேயே நான் வந்து க்ளீனாக வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. கிளாத் வந்து நான் வந்து இப்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டென்சல் ஆர்டர் பண்ணும்போது கிளாத்துலேயே ஒரு துணி கொடுத்துட்றாங்க, ஐ மீன் பேகு. ஸோ அந்த பேக்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடக்க யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு ஒரு துணியும் துவச்சி துவச்சி கூட யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்
த்ரோ பண்ணிடலாம். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதேமாதிரி இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, இந்த சைடும் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கிச்சனே பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஸ்மெல் வருது. இதே மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் வந்து குட்டி குட்டியான ஒரு ஈ கூட இருக்காது, ரொம்ப சுத்தமாக இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ண கூட தேவையில்லை, உடனே சமைக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வேர்த்துருச்சுங்க ஃபேஸு, உடம்பெல்லாம் பயங்கரமாக வேர்த்துருச்சு. ஸோ இது அப்படியே தூங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். இங்கே பாருங்க செம்மையாக வேர்த்துருக்கு, நான் அதை அப்படியே போய் எங்கள் ஹஸ்பண்டை காட்டுவேன். அச்சோச்சோ போய் குளிச்சுவா இல்லைன்னு அப்படியே தூங்கும் பாரு. ஸோ நான் அப்படியே வந்து குளிச்சுட்டு தூங்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.